ஆஃப்ரிக்க நீ பாடு ப்ரோ. ஆமா யாருக்கு இருந்தால் இவ்வளவு நேரம் டைப் பண்றாப்ல, அதுவும் பேராகிராஃப் பேராகிராஃபா. ரொம்ப நாள் கெச்சு பேராகிராஃப் படிக்கிறாப்ல. கண்ணே கலைமானே கண்மணியே உஞ்சட்டி செய்ன அப்படின்னு போடுவாப்ல. வெறும் பண்ணதான் செய்வாப்ல, அந்த பொண்ணையே பண்ணுவாப்ல. என்ன செய்யறது, நாமளும் டோப்பு ஃப்ரீக்கி மாதிரியா, நாமலாம் மொட்டை பசங்க, நம்ம கூடலாம் யார் பேசுவா? ஃபீல் பண்ணிட்டு இருக்குதுங்கடா அந்த ரெண்டு ஜூனியரும் இது போட்டாங்கனே. நாம போய் யாரை, நீங்க போய் சமாதானம் கண் அதேதான் சீனியரை பார்த்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிஞ்சு கூட்டு வந்து எல்லாம் மூணு மணி சாப்பிட்டு வா, ஒரு நாள் லஞ்சு கூட்டிட்டு போலாம். ஓகே, அதுக்கு அவங்க ஓகே சொல்றேன். சிலர் உள்ள ஏட்டான், ஒருத்தன் ஏறிட்டான் ப்ரோ. ரெண்டு பேர் ஒத்தா கட்டானா மயிராண்டி மயிராணின்னு ஸ்னைப்பரா எங்கன்னு தெரியல. பிரியாணி தெரியல, நாகூர் பிரியாணி. ஐசி ராட்ஸ் ஒன்று இருக்கு, போனோமா ராட்ஸை தூக்கணுமா? எதுக்கு பஸ்ஸில் ட்ரிப்மே ஒட்டி விட்டேன். பிளான் பண்ண ப்ரோ. அவனுக்கும் படம் யோ யோ டோப்பு, அத பாக்கலையா நீனு? ஐயோ இல்லையா, சரி உன் சிபிஆர் கொடு. சாவல மாடியில தான் இருக்கான், லெஃப்ட்ல குவிச்சிருப்பான் ப்ரோ. சரி நேட போடு ப்ரோ, நேட போடு. ரைட்ல ஏன் மாத்த அடடே, அவன் கிட்ட போயிட்டு கரெக்டா கட்டணம் எடுத்து உள்ள வச்சுட்டு நான் கண்ணில தான் உன்னை சுடுவேன், எனக்கு நேரும் கண்ணியம் தான் முக்கியம் அப்படின்னு. என்ன எனக்கே படம் மாட்டேன் ப்ரோ, செட் ஆவன்லாம் இல்ல ப்ரோ, படம் மாட்டேந்து ஏனே தெரியல. அது கராம்பட்டு எடு ப்ரோ. சரிடா சரிடா சரிடா, எப்படி ஃப்ரீக்கு அடிச்சதுக்கு அப்புறம் அடிச்சியா என்ன? யார் செத்தா டோப்பா, உன்னை பார்க்கலையா? கேட்டுச்சே, அதோ நான் பஸ் பிளாண்டி ஒன்று ஓடிச்சு பாரு ப்ரோ. அது அங்கே ரைட்டில் ஒன்று இருக்கு, இவன் ஒன்று போடு ப்ரோ. ஈஸி கிளச்சான், உனையே தான் சொல்கிறான். அது ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் தெரியுது. டிக்கி சரி, பி போன அடிக்கிறாங்க, ஏ போலாம்.
ஸ்லேயர் ஸ்லேயர் ஏன் ஸ்லேயர் பீல மூணு பேர் சாரி ஏழு ஏழு மூணு பேர் அதில் ஒன்று காலி ஏழு ரெண்டு பேர் அப்போ பீல மிச்சம் ரெண்டு பேர் ஃப்ரீக்கி ஃப்ரீக்கி அங்கே ரெண்டு பேர் ப்ரோ ரெண்டு பேர் ப்ரோ மேலே வா ப்ரோ மேலே வா ப்ரோ அப்படியே ஒளிஞ்சுக்கோ ப்ரோ 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 ஒரு இடத்துல நிற்க மாட்டியா நீ அதா என்ன வேணும் என்ன வேணும் என்ன வேணும் வந்து கத்தியை கட்டிட்டு போகிறேன் அது ஐசி ரைட்ஸ் தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் வர சொல்லு ப்ரோ அங்கே அவன் அசிங்க அசிங்கமாக திட்டிட்டு இருப்பான் மாமி அங்கே ஒருத்தன் சைனீஸ் கார் இருக்கான்ல கேம்ப் பிடிச்சி வெட்டிட்டான் மாமி அப்படின்வா வெயிட் பண்ணுறான் இன்னொருத்தன் எங்கே இருக்கான்னு தெரியல ப்ரோ தெரிஞ்சா இவனை புஷ் பண்ணுவேன் எப்படா இவ்வளோ ஹிட் மார்க் வாங்குற ஓடிட்டேன்னு நினைச்சியா அங்கே ஏதாவது ஒளிஞ்சிருந்தேன் யாருக்கும் மச்சான் இல்ல அப்பாடா நல்ல உங்களுக்கு நல்லதுதான் நடக்குமா ப்ரோ என்ஐ 45 இருக்கான் கோத்தா வேற மாதிரி ஸ்லேயர் வேற மாதிரி இரு ப்ரோ இரு ப்ரோ புஷ் பண்ணாத இரு ப்ரோ சொன்னனே எங்கேருந்து அடிச்சான் எங்கேருந்து அடிச்சான் ஓ டோப் டோப் இரு ப்ரோ உன் பின்னாடி ஒருத்தன் வந்தான் போட்டேன்டா ப்ரோ இந்த வீட்டு மாடியில் ஒருத்தர் இருக்கா நான் புஷ் பண்ணுறேன் ஸ்பான் பில்டிங்கில் சரி பரவாயில்ல இந்த நாய் கில் எடுத்தாவது போதும் எங்கே இருக்கான் புதுச்சிட்டான் ப்ரோ என்ஐ 45 எடுக்கிறான் ப்ரோ அந்த திவிடி அப்போ ஏன் உணர்ச்சினும் ப்ரோ காலி இல்ல இல்ல அவன் இல்ல பிளான் பண்ணவன் காலி இல்ல மேலே இருந்தவன் காலி ஸ்பான் பில்டிங்ல இருந்தவன் காலி ப்ரோ பாம ஸ்பான் எந்த இடத்துல போயிட்டான் ஹிட் மார்க்கர் ஷிட் ஆர்டிக் 50 இல்ல ப்ரோ ஹிட் மார்க்கர் 79 கேக்குது கேக்குதுன்னு இப்படி கேட்க வச்சிட்டாங்களே யாரு அது ஆனா நூபு தாயிலி ப்ரோ அவன் அவனுக்கு என்ஐ 45 யூஸ் பண்ணவே தெரியல ஏன்டா ஸ்னைப்பரே உனக்கு வராதாடா அருள் ஐயோ எனக்கு ஸ்னைப்பர் மயிரே வரமாட்டேன் ப்ரோ ஏன் பட நிலையே தெரியல ப்ரோ யார் தர்மேட் ப்ரோ ஸ்பான் 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 ஸ்பான்ல இருக்கான் விடு விடு அவன் அங்கேயே இருக்கான் என்ன பா
பி வந்துட்டானா தெரிஞ்சிடும் ஏறிடும். இவ்வளோ நேரம் என்ன 45 யூஸ் பண்ணுறேன் நான் ஒரு மயிரும் பிடுங்குற தோ தோ குதிச்சு வருது ப்ரோ. அவடா பொட்ட போட்டு ஐசி ரேட்ஸ் அந்த பொண்ணு. ஆமாம் பொட்டதா அதான் 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 தெல்லாம் மறுபடியும் அங்கே என்ன அடிப்பானே. சரி பரவாயில்ல அங்கேயே போய் நிற்கிறேன் நம்ம டீமுக்கு தான் வேணும். இங்கே பாரு அவன் ட்ராஷ் டாக் பண்ணிருக்கான். ஓ நீயா ப்ரோ அவன் ஏ பில்டிங் மேலே இருந்தவன் காலி. ஃப்ரீக்கி ஃப்ரீக்கி அந்த பில்டிங் வர போ ப்ரோ. அங்கேயே ப்ரோ அங்கேயே ப்ரோ புஷ் பண்ணாத ப்ரோ. நான் அடிச்சிட்டேன் ப்ரோ பின்னாடி ஒருத்தன் குதிச்சிருக்கான் பின்னாடி. ஓ அது நம்பால் ஸ்லேயர் 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 அது தலை இருப்பு தலை ரெண்டு பேர் தானே தலை ரெண்டு பேர் தானே ஏன் அப்படி புஷ் பண்ணுறீங்க கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் என்னவா. ஃப்ரீக்கி நான் என்ன ப்ரோ ஏன் ப்ரோ இப்படி பண்ணுறேன் உனக்கு என்ன ப்ரோ. போவாத ப்ரோ ஏன் ப்ரோ போற ரெண்டு பேர் தானே ப்ரோ அவனுங்களே வெளில வரட்டும் ப்ரோ. நாளைக்கே கல்யாணம் பண்ணி அடுத்த நாளே குழந்தை போறோம்னா எப்படி ப்ரோ. 9 மாசம் வெயிட் பண்ணு ப்ரோ. இப்படி வெயிட் பண்ணா கில்லு வரப்போகுது. இப்படி வெயிட் பண்ணுங்க ப்ரோ வருவானுங்க வெளில டைம் இருக்கு ப்ரோ. என்னது அது எந்த கருமாந்திரமா நான் கேட்க வேணாம். 9 மாசம் பொண்ணு கல்யாணம் பண்ணி அடுத்த நாள் பிறந்து அந்த 9 மாசம் பேபிக்கு நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா ஆப்ரிக்கி ஒரு ஃப்ரெண்டா ஒரு மூத்தவரா என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா எனக்கு வேற யாரும் ஹெல்ப் பண்ண தர மாட்டாங்க ப்ரோ. ப்ரோ என்ன மாதிரி பையன் சிஓடி ஆடுவான் ப்ரோ நல்லா கேம்ப் அடிச்சு கில் எடுப்பான். நீ அவனுக்கு ப்ளே பாயா இருக்க சொல்லி கொடு ப்ரோ. நான் சிஓடி விளையாட சொல்லி தருவேன் ப்ளே பாயா இருக்க சொல்லி கொடு. பெஸ்ட் காம்போ